வெல்கம் டு மை சேனல். கர்நாடகாவில் புகுந்திருக்கிற ஜிகா வைரஸ்னால் உயிரிழப்பு ஏற்படுமா? குழந்தைகளை எப்படி ஜாக்கிரதையாக பாதுகாக்கிறது? ஜிகா வைரஸோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு பதிவு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொரோனா வைரஸ் பாதிப்பு இப்போ தான் குறைஞ்சிருக்கு, நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கோம். இதுக்கு நடுவில் நம்மளோட பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் புதுசாக ஜிகா வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கர்நாடகாவில் 5 வயசு குழந்தை ஒருத்தருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. கர்நாடகாவில் ஜிகா வைரஸ் பாதிப்பை கண்டுபிடிக்கிறது இதுதான் முதல் முறை. டிசம்பர் 12ஆம் தேதி அந்த குழந்தைக்கு ஜிகா வைரஸ் தான் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. கொரோனா வைரஸும் ஒருத்தருக்கு 2 பேருக்கு அப்படின்னு ஆரம்பித்து தான் மிகப்பெரிய பாதிப்பை வந்து உண்டாக்குச்சு. 5 வயசான சின்ன குழந்தைக்கு ஜிகா வைரஸோட பாதிப்பு இருக்கிறது மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கியிருக்கு. அரசாங்கம் வந்து நிலைமையை கண்காணிச்சுட்டு வருது. என்ன நடந்தாலும் அதை சமாளிக்க அரசாங்கம் தயாராக இருக்குது அப்படின்னு கர்நாடகாவோட சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அறிக்கை விட்டிருக்காரு. இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஜிகா வைரஸ் என்ன, ஜிகா வைரஸ் எப்படி பரவுது, அறிகுறிகள் என்ன, சிகிச்சை முறை என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏடிஸ் வகை கொசுவால் தான் இந்த ஜிகா வைரஸ் பரவுது. ஜிகா வைரஸ் பாதிக்கப்பட்ட கொசு மனிதர்களை கடிக்கும்போது ஜிகா வைரஸ் மனிதர்களுக்கு பரவுது. டெங்கு, சிக்கன்குனியா, மஞ்சள் காய்ச்சலை பரப்புறதும் இதே வகை கொசுக்கள் தான். ஜிகா வைரஸை பரப்புகிற இந்த கொசு ஆப்ரிக்கா, ஏஷியா, பசிபிக் தீவுகளோட பல்வேறு பகுதியில் காணப்படுது. ஜிகா வைரஸ்னால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அதோட முக்கிய அறிகுறிகள்லேருந்தே மருத்துவர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதோட முக்கிய அறிகுறிகள் காய்ச்சல், சொறி, வெண்படல அழற்சி, கண்கள் சிவந்து போகிறது, தசை வலி. இந்த வைரஸ் முதன் முதலாக 2016ல் பிரேசிலில் பரவ ஆரம்பித்தது. பிரேசிலில் புதுசாக பிறந்த சில குழந்தைகளோட தலை வழக்கத்தை விட சின்னதாக இருந்தது. இதுக்கும் ஜிகா வைரஸ்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து இன்னும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க மருத்துவர்கள். ஜிகா வைரஸை குணப்படுத்த முடியுமா? ஜிகா வைரஸ்க்குன்னு குறிப்பிட்ட சிகிச்சை வந்து தனியாக இல்லை. ஜிகா வைரஸ்க்கு தடுப்பூசிகளும் இல்லை. இருந்தாலும் இந்த முக்கிய அறிகுறிகளை வச்சு மருத்துவர்களோட ஆலோசனைப்படி மருந்துகளை வந்து எடுத்துக்கலாம். ஜிகா வைரஸ்னால் உயிரிழப்புகள் ஏற்படுமா? ஜிகா வைரஸ் லேசான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா கூட சில நேரங்களில் உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குழந்தை பிறக்கும்போது ஜிகா பாதிப்போடு பிறக்கும்போது உயிரிழக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. 3 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ஜிகா வைரஸ் பாதிப்பு ஏற்படும் போது 7 நாட்கள் வரைக்குமே காய்ச்சல் இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சில சூழ்நிலைகளில் உயிரிழக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் குழந்தைகளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. ஜிகா வைரஸ் பாதிப்பிலிருந்து தவிர்ப்பது எப்படி? ஜிகா வைரஸ் பாதிக்கப்படுறதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி கொசுக்கடியிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது. பொதுவாகவே மாலை இல்லைன்னா அதிகாலை நேரத்தில் தான் கொசுக்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் கொசு வலையை வந்து யூஸ் பண்ணுறது, பாதுகாப்பான ட்ரெஸ் போட்டுக்கிறது, நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ஜிகா வைரஸ்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். ஜிகா வைரஸோட முதல் பாதிப்பு பதிவாயிருக்கு. இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க, கொசுக்கடியிலிருந்து பாதுகாத்துக்கோங்க, குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள்.